வேண்டிய தளம் இந்த காமன் வாய்ஸ் டாட் மொசிலா டாட் ஓஆர்ஜி அப்படிங்கிறது தான். இதில் போய் பார்த்தீங்கனாலே மொசிலா வந்து ஏன் வந்து இந்த காமன் வாய்ஸ், இதை வந்து தமிழில் பொதுக்குரல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பொதுக்குரல்ங்கிறத ஏன் மொசிலா முன்னெடுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இங்கிலீஷில் இருக்கிற அவங்களோட தளம். இதையே நீங்கள் தமிழில் பார்க்கணுன்னா அதில் இஎன் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு டிஏன்னு போட்டிங்கன்னா அவங்களே பொதுக்குரல்னே போட்டு பண்ணியிருப்பாங்க. இதில் காமன் வாய்ஸ் அப்படிங்கிறதுல பொதுக்குரலை பற்றி அப்படிங்கிறத போய் பார்க்கலாம். ஸோ இந்த பொதுக்குரல் திட்டம் இல்லை இந்த காமன் வாய்ஸ் திட்டம்ங்கிறது என்னது அப்படிங்கிறது முதல்ல தெரியணும் இல்லையா? இப்போ வாய்ஸை வந்து இப்போ உங்களுக்கு தெரியும், டேட்டா இஸ் நியூ மணி அப்படிங்கிறது தான் இப்போ உலகம் முழுக்க எல்லோரும் சொல்கிறது. அப்போது இப்போது இருக்கிற டெக்னாலஜிலாம் என்ன வந்துட்டுருக்குன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துட்டுருக்கு, மிஷின் லேர்னிங் வந்துட்டுருக்கு, இதெல்லாம் வந்துட்டுருக்கு. அப்போ அந்த மிஷின் லேர்னிங்லாம் வர்றது என்ன மாதிரியான ஒரு பின்விளைவுகளை கொடுக்குது அப்படின்னா, இப்போ உங்களுக்கே தெரியும் இந்த இந்த லாக்டவுன் தொடர்ச்சியாக இப்போ அந்த கொரோனா ஊரடங்குலனால வந்து வெகுவாக பாதிக்கப்பட்டது ஏழைகள், நடுத்தர மக்கள், மாத சம்பளம் வாங்குறவங்க, பெரிய பெரிய கார்பரேட்ஸ் அவங்களுக்கு ரொம்ப பெரிய பாதிப்புன்னு சொல்ல முடியாது. ஓரளவு அவங்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இல்லைன்னு மறுக்க முடியாது. இருந்தாலும் ஒப்பீட்டு அளவில் ஏழைகளும் நடுத்தர மக்களும் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இது வந்து எப்படி வந்து அப்போ பெரிய பெரிய நிறுவனங்கள் தப்பிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா, பெரிய பெரிய நிறுவனங்கள் ஏற்கனவே டெக்னாலஜி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க, அதுக்கேற்ற மாதிரி தங்களை நகர்த்திக்கிட்டாங்க. ஏழைகளுக்கோ ஒரு மாத சம்பளம் வாங்குறவரோ அதில் பாதிக்கப்பட்டார். இது பொதுவான ஒரு அமைப்பு. அப்போது இப்போ இந்த தொழில்நுட்பங்கிறது மக்களை சென்றடையணும், அது வந்து பரவலாக எல்லாருக்கும் கொண்டு போகணும், டெக்னாலஜிங்கிறத எல்லாருக்கும் கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் மொசிலாவோட ஒரு மிகப்பெரிய ஒரு மொசிலா ஃபவுண்டேஷன் பண்ணுற ஒரு பெரிய செயல். பெரிய நிறுவனங்களில் மொசிலா தான் இதை ரொம்ப தீவிரமாக முன்னெடுத்துகிட்டு போகிறத நம்ம பார்க்க முடியும். அதில் இவங்க என்ன பண்ணுறாங்க, அதாவது டெக்னாலஜி ஃபார் பீப்புள், தொழில்நுட்பங்கிறது மக்கள் எல்லாரையும் சென்றடையணும், அப்போ தான் அது வந்து பரவலாகும், அப்போ தான் அது உண்மையிலே ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கும். அப்படி இல்லைனா ஒரு மோனோபோலி, ஏதோ ஒரு நிறுவனம் மட்டும் ஜெயிக்கிறது போலவோ இல்லை அந்த ஒரு நிறுவனத்தோடைய கட்டுப்பாட்டில் நம்ம எல்லோரும் போகிறது போலவோ போயிடும். அது எந்த நிறுவனமாக இருந்தாலும் அது கடைசியாக மக்களுக்கு நல்லது இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறது தான் அதோடைய அடிப்படை நோக்கம் இதில். சரி, இந்த கதையெல்லாம் எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ மிஷின் லேர்னிங் வருது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வருது, டேட்டா சயின்ஸ் வருது, ஆனால் இது எல்லாமே ஒரு பக்கம் என்ன பயத்தை கொடுக்குது அப்படின்னா, இதெல்லாமே வந்து பெரிய நிறுவனங்களுக்கு மட்டும் பயன்படுமோ? அப்போ மக்களோட எல்லா டேட்டாவையும், இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு, மிஷின் லேர்னிங்லாம் வந்துருச்சுன்னா மக்களோட எல்லா நடைமுறையில் பேசுவோமே, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு, எல்லா இடத்துலையுமே ரோபோவாக வேலைக்கு வச்சுட்டாங்க, ஒரு சாதாரண மனுஷனுக்கு எப்படி வேலை கிடைக்கும்? சாதாரணமாக யோசித்தா இப்போ ஏடிஎம்மாக வச்சுட்டோம், ஏடிஎம்மாக வச்சதுக்கப்புறம் சாதாரண மனிதர்களுக்கான வேலைவாய்ப்பு குறையுதே. அப்போ வந்து அதில் ஒரு பயஸ்டாக இல்லாமல் ஒரு நியூட்ரலாக நம்ம போக வேண்டிய நீட் இருக்குது. வேலைவாய்ப்பையும் உருவாக்கணும், தொழில்நுட்பத்தையும் வளப்படுத்தணும், ரெண்டு பேருக்குமே. அதில் வந்து ஒருத்தர் நிறைய பணம் வச்சுருக்கிறாரு, அவர் நிறைய நல்லது செய்யணும்னு நினைக்கிறாருன்னா அவர் தொழில்நுட்பத்தை வளர்க்கணும்னு நினைக்கிறாருன்னா வளர்க்கட்டும். அதே சமயத்தில் ஒருத்தர் வேலைக்கு போகணுன்னு நினைக்கிறாரு, அவருக்கு வேலை கிடைக்கிறதுக்கான சூழலை ஏற்படுத்தணும். அது வந்து ஒரு எல்லாருக்குமான ஒரு தொழில்நுட்பமாக கொண்டு வரணும். ஆனால் இந்த மிஷின் லேர்னிங்லாம் என்ன பண்ணிடுதுன்னா, இப்போ நான் உங்ககிட்ட சில லா பேப்பர்ஸ் காமிக்கிறேன். மிஷின் லேர்னிங் ஹேஸ் நேச்சுரல் மோனோபோலி, அது இயற்கையாகவே மிஷின் லேர்னிங்கிறது ஒரு மோனோபோலியை கொடுத்துருது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மோனோபோலிங்கிறது இப்போ நிறைய கத்தி இந்த மாதிரி படங்கள்லாம் வந்திருக்கு நமக்கு. கார்ப்ரேட் வந்து என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். அதில் என்னென்ன தப்பு நடக்குது, கூகுள் என்னென்ன பண்ணுது, ஃபேஸ்புக் என்னென்ன பண்ணுது, எப்படி டேட்டாவை எடுக்கிறாங்க, அதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. ஆனால் இதை அப்படியே பேசிக்கிட்டே இருக்கிறதுல என்ன பயன் நமக்கு? ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கிறது ஒரு காமன் மேன், சாதாரண சராசரி மனுஷனாக இருந்தால் இருக்கலாம். இது நம்ம துறை, ஐடி தான் நம்மளுடைய துறைன்னு முடிவு பண்ணி வந்துட்டோம், அப்போ அதில் நம்ம ஏதாவது பங்களிக்கணுமே அப்படிங்கிறதுக்கு மிஷின் லேர்னிங்கில் அதை எப்படி வந்து பரவலாக்கலாம். எல்லார் ஒரு என்ன சொல்கிறது, சாதாரணமாக ஒரு கிராமத்தில் ஒரு பையன் படித்து வரான், அவனுக்கு வந்து ஐடி துறையில் ரொம்ப பிடிச்சி அவன் வந்து டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங், பைத்தான், ஜாவான்னு படித்து வரான். அவன் நினச்சா கூட நாளைக்கு மிஷின் லேர்னிங்கில் அவன் ஒரு எக்ஸ்பர்ட்டாக மாறணும், அவன் நினச்சா கூட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் ஒரு எக்ஸ்பர்ட்டாக மாறணும். அப்படி எக்ஸ்பர்ட்டாக மாறுறதுக்கு ஏற்கனவே இருக்கிற சிஸ்டமில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது. அதாவது ஒரு சாமானியனால் மிஷின் லேர்னிங்லேயோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லேயோ பெரிய ஆளாக வர்றதுக்கு நிறைய தடைகள் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான தடை என்ன தெரியுமா? டேட்டா செட் அப்படிங்கிறது. இப்போ மிஷின் லேர்னிங்கிறது என்னது? மிஷினே கற்றுக்கும். இப்போ நான் வந்து ஒரு விதமான தமிழ் பேசுகிறேன், இலங்கையில் இருக்கிற ஒருத்தர் ஒரு விதமாக தமிழ் பேசுவார், இதே மதுரையில் இருக்கிறவர், திருச்சியில் இருக்கிறவர், கோவை கொங்கு தமிழ் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ தமிழ் பேசுகிறவங்களே வேறு வேறு மாதிரி தமிழ் பேசுகிறோம். இப்போ மிஷின் லேர்னிங்கிறது நம்ம பேசுகிற தமிழை புரிஞ்சுக்கிட்டு கம்ப்யூட்டர் நமக்கு ரியாக்ட் பண்ணணும். சுருக்கமாக நம்ம புரிஞ்சுக்கணும்னா, மிஷின் நம்ம கொடுக்குற நம்ம பேசுகிறதெல்லாம் எடுத்து வச்சு
அந்த வாய்ஸை ரெக்கக்னைஸ் பண்ணி நமக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும். இதுதான் நம்ம மிஷின் லேர்னிங்கில் எதிர்பார்க்குறோம். அதாவது ஒருத்தரை வேலைக்கு வைக்கிறதுக்கு பதிலாக ஒரு சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவையோ ஒரு ரெப்ரசன்டேட்டிவோ நம்ம வேலைக்கு வைக்கிறதுக்கு பதிலாக கம்ப்யூட்டரே அந்த வேலையை செஞ்சால் நல்லாயிருக்குமே அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பு இல்லையா? அப்போ அந்த எதிர்பார்ப்பை எப்படி செய்கிறது? அப்போ அந்த எதிர்பார்ப்புக்கு இப்போ நான் ஒரு மிஷின் லேர்னிங் ஒரு அல்காரிதம் ரெடி பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் எப்படி ரெடி பண்ணுறது? என்கிட்ட தான் எந்த டேட்டாவுமே இருக்காது. எனக்கு ஒரு ஒரு 100,000 பேர் பேசின டேட்டா இருந்தால் தான் இப்படி பேசுனா வாங்கன்னு சொன்னால் தமிழில் என்ன அர்த்தம், வாருங்கள்னு சொன்னால் என்ன அர்த்தம், அதை என்னென்ன மாதிரி மாடுலேஷன்லலாம் ஒருத்தர் சொல்லுவாங்க அப்படிங்கிறத நான் கம்ப்யூட்டருக்கு ஃபீட் பண்ணி அதிலிருந்து நான் ஒரு அல்காரிதமோ அதிலிருந்து நான் ஒரு டிவைஸோ அதிலிருந்து நான் ஒரு அப்ளிகேஷனோ உருவாக்க முடியும். ஆனால் இந்த 100,000 பேர் தலைக்கே 100,000 பேர் 1,000,000 நிமிஷம் பேசியிருக்கணும். அந்த டேட்டாவே என்கிட்ட கிடையாது. அந்த டேட்டாலாம் இப்போ யார்கிட்ட இருக்குது? அந்த டேட்டா வாட்ஸ்அப் கிட்டே இருக்குது. ஏன்னா வாட்ஸ்அப்பில் நம்ம நிறைய வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறோம். அந்த டேட்டாலாம் கூகுள் கிட்டே இருக்குது. ஏன்னா கூகுள் டிவைசஸ் நிறைய யூஸ் பண்ணுறோம், அதில் நிறைய வாய்ஸ் சர்ச்லாம் நிறைய பண்ணுறோம். அப்போது கூகுள் மீட் யூஸ் பண்ணுறோம். இப்போ கூகுள் மீட்டில் இருக்கிற டேட்டாவெல்லாம் அவங்க எடுத்து வச்சுக்க முடியும். வாட்ஸ்அப்பில் இருக்கிற வாய்ஸ் மெசேஜெல்லாம் அவங்க எடுத்து வச்சுக்க முடியும். அப்போ திரும்ப எங்கே போய் நின்றோம்? ஒரு கூகுள் கையிலேயோ ஒரு ஃபேஸ்புக்காலேயோ மட்டும்தான் மிஷின் லேர்னிங்கே பண்ண முடியும். ஒரு சாதாரண ஆள் மிஷின் லேர்னிங்கில் வேலையே செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு சூழலை உருவாக்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த கட்டுரையை. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இது ஒரு லா பேப்பர். இது வந்து ஒரு இந்த இதில் பார்த்தா தெரியும், யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியாவில் தேஜஸ்ங்கிறவர் எழுதியிருக்கிற ஸ்கூல் ஆஃப் லா. அவர் ஒரு சட்டம் படிக்கிற ஒருத்தர், அவர் எழுதியிருக்கிறது. அவர் இந்த மிஷின் லேர்னிங் நம்மளை எங்கே கொண்டு போய் சேர்த்துருன்னா ஒரு இயற்கையான மோனோபோலி தன்மைக்கு கொண்டு போய் சேர்த்துருவோம், அப்படி அப்படி சேர்த்துறதுக்கான சூழல் அங்கே இருக்குது அப்படின்னு எழுதியிருக்கிறார். சரி, நான் இதோட நிறுத்துகிறேன். இதில் உங்களுக்கான மாற்று கருத்துக்களோ இல்லை நீங்கள் சொல்கிறது சரிதான் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கருத்துக்களோ இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போ இதை நீங்கள் எல்லோரும் அமைதியாக இருக்கிறீங்கன்னா ஒத்துக்கிட்டீங்க, ஆமாம் நீங்கள் ப்ராக்டிக்கலாக நடக்கிறது தானே பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னு புரிஞ்சுக்கலாமா? ஆ சரி, நன்றி. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இப்படி பேசிக்கிட்டே இருந்து ஐயோ இப்படி போச்சே, ஐயோ அந்த கம்பெனி போச்சே, இந்த கம்பெனி போச்சே, நம்ம மக்கள் முன்னேறலையே, இப்படி பேசிகிட்டே இருக்க வேண்டாம். உண்மையிலேயே நம்ம களத்தில் இறங்குவோம். அப்போ நம்ம களத்தில் இறங்கி வேலை செய்வோம். அந்த களத்தில் இறங்கி நமக்கு வேலை செய்கிறதுக்கான ஒரு பேஸ் தான் இந்த காமன் வாய்ஸ். இப்போ நம்மளால் தனியாக செய்ய முடியல, அதை மொசில்லா முன்னெடுத்துருக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன முன்னெடுத்துருக்கிறாங்க? நீங்கள் தமிழில் வேணும்னா இதில் டேட்டா செட்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத போய் பாருங்கள். இதில் அபவுட்டில் போய் ஏன் அவங்க இதை முன்னெடுத்துருக்கிறாங்க அப்படிங்கிறத போய் பாருங்கள். தமிழில் வேணும்னா தமிழ்லேயே போய் பாருங்கள். பொதுக்குரலை பற்றி அப்படிங்கிறது போய் பாருங்கள். தரவு தொகுப்புகள், அதான் டேட்டா செட்ஸ் அப்படிங்கிறது என்னங்கிறது போய் பாருங்கள். இந்த சைட்டில் இதில் போய் பார்க்கலாம். இவங்களே கொடுத்துருப்பாங்க, ஓப்பன் சோர்ஸ் மல்டி லாங்குவேஜ் டேட்டா செட் ஆஃப் வாய்ஸஸ் தட் எனி ஒன் கேன் யூஸ் டு ட்ரெயின் ஸ்பீச் எனேபிள்டு அப்ளிகேஷன்ஸ். நாளைக்கு நான் ஒரு ஸ்பீச் எனேபிள்டு அப்ளிகேஷன் ரெடி பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு எழுத படிக்க தெரியாதவங்களுக்கோ கண்ணு தெரியாத ஒருத்தரோ என்னோடய ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறது? அப்போ அவங்க இப்போ கண்ணு தெரியாத ஒருத்தர் யூஸ் பண்ணணும்னா எனக்கு ஸ்பீச் எனேபிள்டு அப்ளிகேஷன் நான் உருவாக்கணும். அப்போ ஸ்பீச் எனேபிள்டு அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு எனக்கு நிறைய டேட்டா வேணும்ல, அதை உருவாக்குறது தான் இதோட நோக்கம். என்ன சொல்லிட்டாங்க? வி பிலீவ் தட் லார்ஜ் பப்ளிக்லி அவைலபிள் வாய்ஸ் டேட்டா செட்ஸ் வில் ஃபாஸ்டர் இனோவேஷன். நீங்கள் இதை கமர்ஷியலாக யூஸ் பண்ணணுன்னாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. எங்களோட டேட்டாவை எடுத்து நீங்கள் அதை கமர்ஷியலாக யூஸ் பண்ணி பெரிய பெரிய அப்ளிகேஷன் உருவாக்கி நீங்கள் நல்ல பணம் சம்பாதிக்கனாலும் சம்பாதிச்சுக்கோங்க, அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் அப்படி கமர்ஷியலாக உருவாகிறது வந்து ஒரு மோனோபோலியாக இருக்கக்கூடாது. யார் வேணாலும் இந்த டேட்டா செட்டை வச்சு பணம் சம்பாதிச்சுக்கிட்டோம், யார் வேணாலும் எந்த அப்ளிகேஷன் இனோவேட்டிவாக எந்த அப்ளிகேஷன் வேணாலும் கண்டுபிடிச்சிக்கிட்டோம். ஆனால் அது ஒரு ஒரு நிறுவனம் கையிலையோ ரெண்டு நிறுவனம் கையிலையோ இருக்கக்கூடாது. நாலஞ்சு பேர் போட்டி போட்டால் தான் ஒரு நியாயமான போட்டியாக இருக்கும், மக்களுக்கு நல்லது கிடைக்கும். அதுதான் இவங்களோட அவங்க என்ன சொல்லிட்டாங்க பாருங்கள். ஹெல்தி கமர்ஷியல் காம்படிஷன் இன் மிஷின் லேர்னிங் பேஸ்ட் ஸ்பீச் டெக்னாலஜி. ஸ்பீச் டெக்னாலஜிக்குள்ளே ஒரு ஆரோக்கியமான போட்டி இருக்கணும், அதுக்கு நாங்கள் உதவி பண்ணுறோம். இதை யார் வேணாலும் எடுத்து பயன்படுத்துறதுல எங்களுக்கு எந்த சிக்கலும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுலேயும் இதை எப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னா, இப்போ காமன் வாய்ஸ்னால் அது வந்து இங்கிலீஷில் மட்டும்தானா? அப்போ தமிழ்நாட்டில் 10 கோடி பேர் இருக்கிறோம் தமிழ் தெரிஞ்சவங்களுக்கு, அவங்களுக்கு தான் தமிழில் தனியாக. இப்படி உலகம் முழுக்க இருக்கிற எல்லா மொழிகளுக்கும் அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா மொழிகளையும் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம சேர்க்கணும், இன்னொரு ஒரு மொழியை விட்டுட்டீங்க சேர்க்கணும்னு நம்ம சொன்னால் கூட அவங்க சேர்த்துக்கிடுறாங்க, அவ்வளோதாங்க. அப்போ பொதுக்குரல்னால் என்ன? இந்த பாருங்கள், அது தமிழ்லேயே கொடுத்துட்டாங்க. உண்மையான மக்கள் எவ்வாறு பேசுவார்கள் என்பதை இயந்திரங்களுக்கு கற்பிக்க உதவும் முசிலாமின் முன்னெடுப்புகளில் ஒரு பகுதி, அவ்வளோதான். இதில் இன்னும் கொஞ்சம் மொழிபெயர்ப்புகள்லாம் விட்டு வச்சுருக்கிறாங்க, நம்ம கூட இதை பண்ணலாம். இது எப்படி வேலை செய்கிறது? நாங்கள் திறந்த மூல தரவு தொகுப்பு, தரவு தொகுப்புங்கிறது டேட்டா செட்ஸ்,
கூட்டு சேகரிப்பு செய்கிறோம். நாங்கள் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்குறோம். என்ன கேட்குறாங்க, இதுதான் ரொம்ப புதுமையானது பாருங்கள். இது வரைக்கும் நம்ம ரத்த தானம் பற்றி பேசியிருப்போம், இது வரைக்கும் கண் தானம் பற்றி பேசியிருப்போம், மூளை சாவுன்னு பற்றி உடல் தானம் பற்றி பேசியிருப்போம். உங்கள் குரலை கொடையாக கொடுங்கள். நீங்கள் தானமாக கொடுக்க வேண்டியது உங்களோட வாய்ஸ். சரி, எனக்கு அவ்வளோவா தமிழ் வாசிக்க தெரியாது அப்படின்னா நான் என்ன பண்ணுறது? மற்றவர்களின் துணுக்குகளின் துல்லியத்தை சரிபாருங்கள். எனக்கு நல்ல உச்சரிப்பு வராதுங்க, எனக்கு வந்து ழ வராது, எனக்கு ர வராது, இந்த மாதிரி சொல்கிறவங்க இருப்பாங்க. அப்போ பரவாயில்ல, ஒன்று நீங்கள் பேசுங்க, நீங்கள் பேசுங்க. அப்படி இல்லைன்னா மற்றவங்க பேசியிருக்கிறதையாவது எங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இத்தரவு தொகுப்பை அனைவருக்கும் சிறந்ததாக்குங்கள். அவ்வளோதாங்க. நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று நீங்கள் பேசலாம், அல்லது மற்றவர்கள் பேசுவதை நீங்கள் கேட்கலாம். எப்படின்னு பார்க்கலாம். எப்படி இதை எப்படி வேலை செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு ஒரு நாளைக்கு உங்ககிட்ட எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? வெறும் 5 நிமிடம். நீங்கள் எத்தனையோ பேரோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்க்குறீங்க, எத்தனையோ வாட்ஸ்அப் குழுக்கள் குரூப்ஸில் இருக்கோம், மெசேஜ் பார்க்குறோம், எத்தனையோ ஃபார்வேர்டு, எத்தனையோ மீம்ஸ் பார்க்குறோம். ஒரு நாளைக்கு ஒரு 5-10 நிமிஷம் செலவு பண்ண மாட்டோம் அதுக்கு உண்மையிலே. இப்போ பொழுதுபோக்குறதுக்கே ஒரு 10-15 நிமிஷம் செலவு பண்ணுறோன்னா, ஒரு உருப்படியாக இதை செய்கிறதுக்கு நம்ம தினமும் இந்த அமர்வில், இந்த செஷனில் நான் உங்ககிட்ட கேட்டுக்கிட்டது வெறும் 5 நிமிஷம். 5 நிமிஷத்துக்கு மேலே உங்ககிட்ட கேட்கவே இல்லை. அதுவும் எந்த டெக்னாலஜி என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தேவையில்லை. உங்களுக்கு எழுத படிக்க, தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சால் போதும். ஒருவேளை உங்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியலைன்னா, உங்களுக்கு எந்த மொழி தெரியுமோ அதில் நீங்கள் பங்களிக்கணும். எனக்கு இங்கிலீஷ் தாங்க தெரியும் அப்படின்னா கூடிய வரைக்கும் அதை தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா இங்கிலீஷெல்லாம் செய்கிறதுக்கு உலகம் முழுக்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம ஊர் மொழிக்கு தான் நம்ம பண்ணணும். நான் நீங்கள் அதாவது உங்களுக்கு தமிழ் தெரியும்னா தமிழை எடுத்துக்கோங்க. சரியா, எப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதெல்லாம் உங்ககிட்ட காமிக்கிறேன். இவ்வளோதாங்க நமக்கான வேலை. இப்போ நம்ம மிஷின் லேர்னிங்கான ஒரு டேட்டா செட்டை உருவாக்குறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண போகிறோம். இதுதான் நம்ம சுருக்கமாக காமன் வாய்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறது. அதில் அவங்க என்னென்ன மொழிகள்லாம் வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம போய் பார்க்கலாம். இதில் ரொம்ப அதாவது ஒரு என்ன சொல்கிறது தெரியுமா, இப்போ 15 வருது இந்தியாவில், ஒரு இண்டிபெண்டன்ஸ் டே வருது. நான் உங்ககிட்ட சும்மா ஒரு ஒப்பீட்டுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். இங்கே பாருங்களேன், இது வந்து ஜெர்மனி. உங்களுக்கு தெரியும் உலகத்தில் ரொம்ப பெரிய நாடுகளில் வீட்டோ பவர்லாம் இருக்கிற நாடுகள் பட்டியலில் ஜெர்மனி எல்லாம் சேர்த்து வச்சுருப்பாங்க. இப்போ ஜெர்மனி, இப்போ ஜெர்மனியோடைய மக்கள் தொகை எவ்வளோன்னு போய் பாருங்களேன். ஜெர்மனியோட மக்கள் தொகை 8 கோடி. 8 கோடி 2020 எஸ்டிமேட்டில் அவங்க வந்து 8 கோடி பேர் இருக்காங்க. 8 கோடி 31,90,000, கிட்டத்தட்ட ஒரு 8 இல்லை 8.5 கோடி. இது ஜெர்மனியோட பாப்புலேஷன். அடுத்து ஒரு நாடு எடுத்து வச்சுருக்கிறேன், ஃப்ரான்ஸ். ஃப்ரான்ஸோட பாப்புலேஷன் அவங்க மே 2021 இந்த ஆண்டு மே மாதத்துக்கான பாப்புலேஷன் வந்து மக்கள் தொகை எவ்வளோ சொல்கிறாங்க, 6 கோடி 6,74,13,000. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 7 கோடி வச்சுக்கோங்களேன். ஜெர்மனியோட மக்கள் தொகை 8.5 கோடி, ஃப்ரான்ஸோட மக்கள் தொகை 6.5 கோடி. இப்போ தமிழ் பேசுகிறவங்க உலகம் முழுக்க இருக்கிறாங்க. மலேசியாவில் இருக்கிறாங்க, இலங்கையில் இருக்கிறாங்க, சிங்கப்பூரில் இருக்காங்க, எல்லா ஊர்லேயும் இருக்காங்க. நான் வெறுமனே தமிழ்நாட்டு மக்கள் தொகை மட்டும் உங்ககிட்ட காமிக்கிறேன். தமிழ்நாட்டு மக்கள் தொகை எவ்வளோன்னு போய் பார்ப்போம். இந்த மக்கள் தொகை உங்களுக்கு தெரியும், நம்ம ஊரில் 10 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் எடுப்போம், இந்த வருஷம் இன்னும் எடுக்கலை. தமிழ்நாட்டு மக்கள் தொகை 2011லேயே 7.5 கோடி. அப்போது டெக்னாலஜியில் நம்ம எந்த அளவு இருக்கணும், ஜெர்மனிக்கு ஈக்குவலாக, ஃப்ரான்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கணும். சரிதானே? இப்போ நான் இதில் போய் காமிக்கிறேன் உங்களுக்கு. இதில் போய் பாருங்களேன். இதில் லாங்குவேஜஸ் கான்ட்ரிபியூட் இதெல்லாம் டேட்டா செட்ஸ் இதெல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கிலீஷ்க்கு நாங்கள் எவ்வளோ டேட்டா செட்டை கலெக்ட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு தெரியும். உலகம் முழுக்க நிறைய ஊரில் இங்கிலீஷ் பேசுகிறாங்க. நம்மளை மாதிரி நான் இங்கிலீஷ், இங்கிலீஷ் பேசாத நாடுகள்லேயும் இங்கிலீஷ்லாம் இருக்குது. இங்கிலீஷ்க்கு அவங்க எவ்வளோ உருவாக்கியிருக்காங்க, 56 GB டேட்டாவை உருவாக்கிட்டாங்க. எவ்வளோ டோட்டல் ஹவர்ஸ் பாருங்கள், கிட்டத்தட்ட 1500 மணி நேரம், 2000 மணி நேரம் செலவு பண்ணியிருக்காங்க இங்கிலீஷ். நம்பர் ஆஃப் வாய்ஸஸ் 66,000 பேர் இங்கிலீஷ் பேசுகிறவங்களுக்கு பங்களிக்கிறாங்க. என்னென்ன ஆக்சென்ட் எல்லாம் இருக்குது, யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து இருக்குது, இதெல்லாம் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நமக்கு சொல்கிறாங்க. இந்தியா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்காலாம் இருக்குது, எல்லாம் சொல்கிறாங்க. சரியா, இது இங்கிலீஷ்க்கு. நான் உங்களுக்கு ஒரு ஒப்பீடு கம்பேரிசனுக்காக காமிக்கிறேன். ஜெர்மனிக்கு பாருங்கள், ஜெர்மனோட பாப்புலேஷன் தமிழ்நாட்டோட பாப்புலேஷனுக்கு சமமாக பார்த்தோம். 22 GB, 22 GB பங்களிச்சிருக்கிறாங்க. நம்பர் ஆஃப் வாய்ஸஸ் 12,500 பேர் பங்களிச்சிருக்கிறாங்க இது வரைக்கும். சரியா, இது ஜெர்மனி. ஃப்ரெஞ்ச் 18 GB எவ்வளோ பேர் பங்களிச்சிருக்கிறாங்க, நம்பர் ஆஃப் வாய்ஸஸ் கிட்டத்தட்ட 13,000 பேர் பங்களிச்சிருக்கிறாங்க. எவ்வளோ ஜிபி, 18 GB. சரியா, இப்போ நம்ம மொழிக்கு போய் நம்ம போய் பார்ப்போம். தமிழ் 648 MB. உண்மையிலே மனசு கஷ்டமாக இருக்கா இல்லையா?
நமக்கு இப்போ நம்ம வந்து ஒரு மாநிலம்னு எடுத்துக்கிட்டால் கூட ஒரு நாட்டுக்கு சமமான ஒரு மக்கள் தொகை இருக்குது நம்மக்கிட்ட. ஃப்ரான்ஸை விட நம்மளுடைய மக்கள் தொகை கூட கண்டிப்பாக ஜெர்மனியோட கூட தான் இருக்கணும். ஏன்னா ஜெர்மனிலாம் அவங்க சொல்கிறது இன்றைக்கி இருக்கிற 2020 மக்கள் தொகை, நம்ம பார்த்துட்டு இருக்கிற 2011 மக்கள் தொகை. அப்போ நம்ம இவ்வளவு பெரிய மாநிலமாக இருக்கிறோம், அப்போ இவ்வளோ பெரிய மாநிலமாக இருந்துட்டு 56 GB இங்கிலீஷ்க்கு வச்சுட்டு செம்மொழி நாங்கள் வந்து உலகத்துலேயே முதல் மொழி அப்படின்லாம் சொல்லிட்டு நம்ம வெறும் 648 MB வச்சுருக்கிறது நமக்கே நல்லாயிருக்கா? இத்தனைக்கும் நம்ம வந்து ஒன்றும் கம்ப்யூட்டரில் சோட போன ஆளுங்க கிடையாது. இந்தியாவிலேயே நீங்கள் நொய்டா, குர்காவுன், பெங்களூருக்கு, புனேக்கு அடுத்தபடியாக ஐடி ஹப்புனா சென்னை தான், வேறு எந்த ஊரையும் சொல்ல மாட்டாங்க. ஒரு 3வது 4வது இடத்துல இந்தியாவிலேயே கம்ப்யூட்டர் சயின்ஸில் நம்ம பெரிய ஆளாக இருக்கோம். நம்ம ஊரில் வந்து 11வது 12வது பசங்களுக்கே தமிழ்லேயே ஜாவா, பைத்தான், C++லாம் சொல்லிக் கொடுக்குற அளவு தமிழ்நாடு அரசே சமச்சீர் கல்வியில் புத்தகங்கள்லாம் வெளியிட்ருக்கு. வெறும் 266 பேர் இதுக்கு பங்களிச்சுக்கிட்டு இருந்தால் என்ன நியாயம் இருக்குது? தப்பு தானே? அப்போ இது வந்து இதை இதுக்கு வந்து தப்புனா உங்கள் மேலே தப்பு, என் மேலே தப்புன்னு தனித்தனியாலாம் பிரிச்சுக்க முடியாது. கலெக்டிவாக நம்ம எல்லார் மேலேயும் இந்த தப்பு இருக்குது. அப்போ முதல்ல இந்த தப்பை நம்ம போக்கணும். எப்படி போக்குறது? திரும்பவும் உங்ககிட்ட சொல்கிறேன், ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் தான். அந்த 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் இதில் லாகின் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி லாகின் பண்ணிக்கோங்க. அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும், ஸ்டார்லாம் கொடுப்பாங்க. நான் லாகின் பண்ணாமல் எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். லாகின் பண்ணிட்டும் பண்ணலாம், லாகின் பண்ணிவிட்டு பண்ணுறது நல்லது. உங்கள் பேரில் நீங்கள் எத்தனை வச்சுருக்கீங்கன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பங்களிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். இது நீங்கள் மொபைல்லையும் பண்ணலாம். இப்போ நீங்கள் மொபைலேருந்து தான் சில பேர் இந்த மீட்டிங்கை அட்டன் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா நீங்கள் மொபைல்லேருந்தும் பண்ணலாம். மொபைல்லையும் இதே commonvoice.mozilla.org/TAக்கு போயிட்டு ஒன்றுமே கிடையாதுங்க. இப்போ நான் என்ன பண்ணேங்கிறத பார்த்துக்கோங்க. இதில் பங்களி அப்படிங்கிறதுக்கு போயிட்டேன். பங்களிங்கிறதுக்கு போனதுக்கப்புறம் இங்கே ஏதோ ஒரு தமிழில் ஒரு வரி இருக்குது, சொடுக்கு அப்படின்னு இருக்குது. சொடுக்குனா கிளிக், சரியா? எதை? இந்த இதை சொடுக்குங்க. இந்த இமேஜ் எங்கே இருக்கோ அதை பார்த்து சொடுக்குங்க. இந்த ஒருக்கா இதை கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணிவிட்டு நான் இதை பேசணும், அவ்வளோதான். இந்த பாருங்கள், இதை கிளிக் பண்ணிவிட்டு சொற்றொடரை சத்தமாக வாசியுங்கள், அவ்வளோதான். இப்போ நான் ஒரு சாம்பிளுக்கு இதை காமிக்கிறேன். உங்களுக்கு இது கேட்குறதுக்கு வாய்ப்பு இல்லை, நான் வாசிக்கிறேன். இதை கிளிக் பண்ணிட்டேன். என்கிட்ட கேட்குது, இதை நான் அலோவ் பண்ணுவான்னு கேட்குது. அலோவ் கொடுத்துட்டேன். அவள் தன்னை ஒப்பனை செய்து கொள்வதே தனி கற்பனையாக இருந்தது, அவ்வளோதான். இப்போ 1வது வந்துருச்சு. ஒருவேளை நான் தப்பாக சொல்லியிருக்கிறேன், ஏதாவது பக்கத்து சத்தம்லாம் கேட்டுச்சு. இன்னொன்று சொல்கிறேன், இதை நீங்கள் வந்து ஒரு டிராஃபிக் சிக்னலில் கூட இருந்து சொல்லலாம். மொசில்லா என்ன சொல்லுதுன்னா, எங்கே இருக்கிறீங்களோ அங்கேருந்தே செய்யுங்க, அப்போ தான் நாங்கள் வந்து டேட்டாவை வந்து வாய்ஸை வந்து கரெக்டாக பார்க்க முடியும். எந்த பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் சத்தம் தெளிவாக இருந்தால் போதும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதனால் ஒரு தனி ரூமில் கதவெல்லாம் சாத்திக்கிட்டு சத்தம் இல்லாத ஒரு நடு ராத்திரி தான் இதை பண்ணணும்லாம் கட்டாயம் கிடையாது. சாதாரணமாக பின்னாடி ஒரு காக்கா கத்திக்கிட்டு இருக்கு, ஒரு ஹாரன் சத்தம் கேட்குது, ஒரு தப்பு இல்லை. இப்போ அடுத்தது வாசிக்கிறேன். எல்லாருடைய பார்வையும் அருணகிரியின் கையில் இருந்த குழந்தையின் மீதே படிந்திருந்தது, அவ்வளோதாங்க. இதே மாதிரி 5 கிளிப்பு. நன்மை செய்து விடு, அதுதான் தக்க பதிலாக அமையும். சில வருடங்களுக்குள் அதை பெயர்த்து எடுக்கும், தப்பாக சொல்லிட்டேன் பாருங்கள், பெயர்த்து எடுத்து பார்க்குங்கிறது தப்பாக சொல்லிட்டேன், நிறுத்திடுறேன். திரும்ப இதை கொண்டு வரேன். சில வருடங்களுக்குள் அதை பெயர்த்து எடுத்து பார்க்கும் அபாக்கியம் எனக்கே கிட்டுமென நான் கனவிலும் நினைத்தவன் அன்று. கல்பிதமான நாடகங்களில் எப்படி வேடம் தரித்தாலும் ஒருவாறு பாதகமில்லை, அவ்வளோதான். 5 கிளிப்பு வந்துருச்சா? 5 கிளிப் வந்தோடனே ஓகே சப்மிட் பண்ணுறீங்களான்னு கேட்கும். சமர்ப்பி, சமர்ப்பினா சப்மிட். சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா 5 ஏறிடும். பொதுக்குரலை பயன்படுத்துவதன் மூலம் வழக்கமான நீங்கள் எங்களோட ரூல்ஸ் எல்லாம் ஒத்துக்கிடுறீங்களா? நான் ஏற்கிறேன். ஏன்னா இது ஓப்பன் சோர்ஸில் தான் இருக்குது, நான் ஏற்கிறேன். அதனால் எந்த சிக்கலும் இல்லை. சரி, இது வந்து தமிழ் பேசுகிறதுக்கு, கவனிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. நீங்கள் ஒரு ஹெட்செட், நான் ஒரு ஹெட்செட்டை போட்டுட்டு இந்த ஒரு கவனி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டேன். இந்த இடத்துல மேலே TA/listen வந்துடும். இப்படி வந்ததுக்கு பிறகு பாருங்கள், சொடுக்கு இந்த ப்ளே பட்டன் இருக்குல்ல பச்சை கலரில், அதை கிளிக் பண்ணிங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணிங்கன்னா அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு உங்களுக்கு கேட்கும். அப்படி கேட்குறது சரியாக இருந்தால் ஆம்ங்கிறத கொடுங்க, தப்பாக இருந்தால் இல்லை அவங்க பேசுகிறதுல ஏதோ ஒரு நீங்கள் ஒரு இப்போ நான் தப்பாக பேசினேன்ல அது மாதிரி ஏதாவது இருக்கலாம், இல்லை ஏதாவது நீங்கள் உச்சரிப்பு பிழை கண்டுபிடிக்கலாம், இவங்களுக்கு என்ன சரியாக இந்த எழுத்து வரல அப்படிங்கிறது கண்டுபிடிக்கலாம். அப்படின்னா இல்லைன்னு கொடுத்துருங்க, அவ்வளோதான். இப்போ நான் சும்மா ஒன்றே ஒன்று செஞ்சு காமிக்கிறேன். இதை கிளிக் பண்றேன், உங்களுக்கு கேட்காது, இருந்தாலும் செஞ்சு காமிக்கிறேன். கிறித்தவ ஆடவருக்கு சமய கல்வி பயிற்றும் ஒரு பள்ளியும் இங்கு உள்ளது, அவ்வளவுதான். இப்போ நான் கேட்டுட்டேன், இது சரியா இருக்குன்னு நினைச்சேன்னா ஆம்.
அவ்வளோதான். இதே மாதிரி ஒரு அஞ்சு. ஒருவேளை இப்போ அவங்க வாசிக்கிறது உங்களுக்கு பெரிய ஒரு பெரிய ஒரு பத்தி ஒரு பேராகிராஃபாக இருக்குது, இல்லை அதில் வந்து உங்களுக்கு சில குழப்பங்கள் இருக்குது, இப்போ இதை இதில் ஏதாவது ஒரு குழப்பம் இருக்குது, இது வேண்டாம், இந்த வாக்கியம் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா தவிர்க்க அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். தவிர்க்கன்னு கொடுத்துட்டிங்கன்னா அதை விட்டுட்டிங்கன்னு அர்த்தம். அடுத்த வாக்கியம் வந்துடும், அடுத்த சென்டென்ஸ். அவ்வளோதான், இவ்வளோதாங்க நம்மளோட வேலையே. இதை நம்ம பண்ணுறது மூலமாக, இது ஒரு ஆள் செய்ய முடியாது, நல்லா பார்த்துக்கோங்க, இது ஒரு ஆள் செய்ய முடியாது. 24 மணி நேரமும் உட்காந்துருந்தாலும் ஒரு ஆள் செய்ய முடியாது, இது ஊர் கூடி தேர் இழுக்க வேண்டிய வேலை. அப்போ நம்ம செய்ய வேண்டியது, நம்ம மொழியை நம்ம டெக்னாலஜியை டெவலப் பண்ணுறோம். பாயிண்ட் நம்பர் ஒன். பாயிண்ட் நம்பர் டூ, மிஷின் லேர்னிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் நம்ம மக்களுக்கு தேவைன்னு நினச்சா அதை கண்டிப்பாக மோனோபோலி ஆக்கிறத நம்ம தடுக்கணும், அதுக்கு நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணுறோம். பாயிண்ட் நம்பர் டூ. பாயிண்ட் நம்பர் த்ரீ, இதெல்லாம் பண்ணுறது மூலமாக உங்கள் வாழ்க்கையை சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு வாங்க, நீங்கள் வந்து ஒரு சோஷியல் ஒர்க்கராக முழு நேரமும் வாங்க அப்படியெல்லாம் உங்களை கூப்பிடலை. உங்கள் வாழ்க்கையை பார்த்துக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உங்களுக்குன்னு நிறைய வேலைகள் இருக்கும், பர்சனலாகவோ கமிட்மெண்ட் உங்களுக்குன்னு வேலைகள்லாம் நிறைய இருக்கும், அதையெல்லாம் வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம், வெறும் அஞ்சு நிமிஷம். ஒரு இப்போ எப்படி சொல்கிறது, ஒரு ரிலீஜியஸாக இதை எடுத்துக்கோங்க. ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு போகிறாங்க, ரம்ஜான் மாதம் இருந்தால் அந்த மாதம் முழுக்க நோன்பு இருக்கிறாங்க, ஒரு 30 நாள் பெண்ணையிலேருந்து ஆரம்பிப்போம், ஒரு ஆகஸ்ட் 15 வரைக்கும் நம்ம எல்லோரும் இதில் கலந்துக்கிட்டுற எல்லோரும் இதில் பங்களிப்போம், அஞ்சு நிமிஷம் பங்களிப்போம். கடைசியாக நமக்கு தானே இதில் கிடைக்கும். இப்போ இதில் என்ன நமக்கான லாபம் என்ன, எப்போ வேணாலும் இதை நமக்கு, இப்போ நீங்கள் ஒரு டேட்டா சயின்ஸ் பற்றியோ ஒரு மிஷின் லேர்னிங் பற்றியோ நீங்கள் ஒரு கம்பெனி நடத்துகிறீங்க, நீங்கள் போய் இதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது வேணும் அப்படின்னா, நீங்கள் எனக்கு இந்த தமிழ்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் மெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுறதுக்கு கொடுத்துருவாங்க. உங்களோட மெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா போதும், நீங்கள் இங்கே இருக்கிற டேட்டா எந்த லாங்குவேஜ் டேட்டாவும் எடுத்துக்கலாம். இவ்வளோதான், மொத்தமாகவே இவ்வளோதான். நான் உங்கள்கிட்ட அரை மணி நேரம் கேட்டிருந்தேன், அதுக்கே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி முடிச்சிட்டோம். இதில் இப்போ உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்கள் கேள்விகள் எல்லாம் சொல்லுங்கள். சார், நான் டேட்டா சயின்ஸ் படிக்கணுன்றது தான் என்னோட எய்ம். ஸோ நான் இதில் இருந்து டேட்டாவை எடுத்துக்கலாமா சார் நான் படிக்கிறப்போ? தாராளமாக எடுக்கலாம். அதான் சொல்கிறேன், உங்களோட மெயில் ஐடி கொடுத்துட்டிங்கன்னா மெயில் ஐடி கூட அவங்க கேட்குறது ஏன்னு கூட இதில் போட்டிருப்பாங்க. நாளை பின்ன இதில் அப்டேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி 650 MB இருக்குது, நாளைக்கு ஒரு 1 GB ஆயிடுச்சுன்னா அதை நாங்கள் உங்களுக்கு அனுப்பணும், அப்படி அனுப்புறதுக்காக தான் மெயில் ஐடி கேட்குறவனே போட்டிருப்போம். அதனால் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம். இதை உங்கள் குடும்பத்தில் இருக்கிற யாரை வேணாலும் நீங்கள் செய்ய சொல்லலாம். ஒரு அஞ்சு நிமிஷம், ஏன்னா இது இப்போ நான் உங்கள்கிட்ட கம்ப்யூட்டரில் காமிச்சிட்ருக்கேன், இதே சைட்டை நீங்கள் மொபைலில் பண்ணலாம். அப்போ மொபைல் இருந்து டேட்டா உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தாலே பண்ணலாம். இப்போ நான் வந்து என் வீட்டில் என் பையனுக்கு 6 வயசு இருக்கும்போது அவன் தமிழ் வாசிக்க ஆரம்பித்தான். அப்போ அதில் கூட நான் அந்த ஏன்னா இதில் எந்த குரல் வேணாலும் இருக்கலாம், வயதான ஒரு குரல் இருக்கலாம், ஆண் குரல் இருக்கலாம், எல்லாமே கலந்து தான் நமக்கு வேணும். அவனை கூட சில இது வாசிக்க வச்சுட்டு இருந்தேன். ஓகே சார், நன்றி. வேற என்ன கேள்விகள் இருக்கு? முத்துராமலிங்கம், நான் சரவணகோ ஆனந்தன், தமிழ் கடிதம். வணக்கம் ஐயா, சொல்லுங்க. நாங்கள் இந்த விடயத்தை, அதாவது புலம்பெயர்ந்து பெரிய பல நாடுகளில் தமிழர்கள் வாழ்றதுன்னா பெருமையாக கூறுகிறோம், அந்த ஆக்களுக்கு அந்த அந்த ஆக்களுக்கெல்லாம் கொண்டு செல்றதுக்கு இந்த இப்போ நாங்கள் இன்றைக்கு நீங்கள் செய்த ஒரு இது, நான் எல்லா வேலையும் விட்டுட்டு ஓடி வந்ததில் இருக்கிறேன், இதை மாதிரி வர பண்ணுறதுக்கு நாங்கள் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு ஏதாவது ஒரு திட்டத்தை நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு ஒரு விருப்பம் இருக்கு, நாங்கள் ஒரு ஒரு ஏதாவது ஒரு குறுகிய ஆவணம் ஒன்றை தயாரித்து அவங்களுக்கு அதை அவங்களுக்கு கொடுக்கறது, இல்லை இந்த தமிழ் சார்ந்த இணையவழி நூல்கள் வருது அவங்களுக்கு இந்த விஷயத்தை அவங்களோட கட்டுரையில் போட்டு சொல்லி கொடுக்குறது போன்ற விஷயங்களை முன்னெடுத்தால் என்ன, நாங்கள் தமிழர்கள் தான் முன்னெடுப்போம், நீங்கள் எங்களோட சேர்ந்து பணியாற்ற ஆளுன்றபடியாக கேட்குறேன். சரிதான், சரிதாங்க. ஏன் இப்போ தமிழ் அரிதமில் நீங்கள் புத்தகமாக இதெல்லாம் வெளியிடுறீங்க, அதில் பண்ணலாம். இதை பற்றி டெலகிராமில் காமன் வாய்ஸ் தமிழ்னு மொசிலாவே ஒரு டீம் வச்சுருக்காங்க, அதில் சேர்ந்துக்கலாம். இப்போ நீங்கள் சாதாரணமாக யூடியூப்பில் போய் பார்த்தாலே காமன் வாய்ஸ் தமிழ்னு போட்டு பார்த்தாலே, இப்போ நான் ஒரு காணொலி போட்டிருக்கிறேன், கலீல் ஒரு காணொலி போட்டிருக்கிறாரு, இன்னும் ரெண்டு மூணு பேர் பார்த்தேன், பேர் சரியாக டக்கு நினைவு வரல, ரெண்டு மூணு பேர் இதை பற்றின காணொலிகள் வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் அந்த வீடியோஸை கூட நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் தமிழுக்கு பண்ணுங்க அப்படிங்கிறத கேட்கலாம். மென்பொருள் குழுமம் ஒன்று நீங்கள் இருக்கிறீங்க, சீனிவாசன் இருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன், அந்த குழுமத்தின் பணியில் ஒன்று தான் இதை நீங்கள் செய்கிறீங்க, அதை இன்னும் வீச்சாட்டிக்கிறதுக்கு ஏதாவது இதை உங்கள்
ஆமாம், இதை வந்து இப்போ இந்த லாக்டவுன்லாம் வந்துருச்சு இல்லையா, இது வந்து முன்னாடி வந்து இதை ஒரு அதாவது குரல் திருவிழா அப்படின்னு ஒரு திருவிழாவாக கொண்டாடலான்னு ஒரு முயற்சி எடுத்தாங்க. இப்போ அவங்க எடுத்த முயற்சி அப்படின்னா ஒரு நாள் முழுக்க எல்லாரும் ஒரு மாதத்தில் ஒரு நாள் நம்ம வந்து இது பண்ணுவோம் அப்படிங்கிற முயற்சி எடுத்தாங்க. இன்னும் இந்த கல்லூரிகள்லாம் திறந்துட்டாங்கன்னா அங்கேயும் போய் மாணவர்கள்ட்ட இதெல்லாம் செய்ய சொல்லலாம், குறிப்பாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி பசங்க, தமிழ் துறை பசங்க அவங்கக்கிட்ட இதை ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்கு தான் இந்த தமிழுக்கு என்ன செய்யணுங்கிறதும் தெரியும், டெக்னாலஜிக்கு என்ன செய்யணுங்கிறதும் தெரியும். அதனால அந்த முயற்சி எடுக்கிறதும் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் எல்லா ஒரு நல்ல சீரான நிலைமை கொண்டு வந்தா நாங்கள் உங்களையும் அழைப்போம். இங்கே இலங்கையிலேயும் இதுக்கென்று நிறுவனம் இருக்கின்றது, நாங்கள் இந்த நிறுவனங்கள்கிட்ட சென்று செய்யறது ஒரு முயற்சி எடுக்கலாம் என்றிருக்கிறேன். அதில் உங்களோட பங்களிப்பும் எங்களுக்கு வேணும் என்று கூறிக்கொண்டு வினாக்களுக்கு கருத்துக்களுக்கு நன்றி. வேற யாருக்கு என்னென்ன கேள்விகள் இருக்கு இதில் உங்களால் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை வேற ஏதாவது கஷ்டம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கணேஷ் என்ன சொல்கிறீங்க, அபிஷேக் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, விக்னேஷ், கார்த்தி, நான் உங்களை இப்போ தான் பார்க்குறேன்னு நினைக்கிறேன். சார் நான் தான் சார் அந்த டேட்டா சயின்ஸ் பற்றி கேட்டிருந்தேன். ஆக்சுவலாக எனக்கு அதுதான் படிக்கணும்னு சொல்லிட்டு நோக்கம், அதனால தான் சரி அந்த சந்தேகம் இருந்தது கேட்டேன் சார். நன்றி, தேங்க் யூ சார். வணக்கம் சார். முதல் கிளாஸ்ன்றதுனால அந்த அளவுக்கு பிடிமானம் ஒன்றும் கிடைக்கல. கண்டிப்பாக வந்து முயற்சி செஞ்சு அதாவது நான் அந்த வாய்ஸ் ரெக்கார்ட் வந்து பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ம், சரி, ரொம்ப ஈஸி. நான் இந்த இந்த வீடியோ வேணாலும் அனுப்பிச்சி வைக்கிறேன். சும்மா 5 நிமிஷம், இந்த செஷன் முடிஞ்சவுடனே 5 நிமிஷம் ட்ரை பண்ணி பாருங்கள். 5 நிமிஷம் கூட ஆகாது, ட்ரை பண்ணி பாருங்கள். வெறும் 5 இது மட்டும் பண்ணால் போதுமா சார்? உங்களுக்கு அது அது ஒரு விளையாட்டுங்க. இப்போ நான்லாம் இப்போ வந்து இந்த லாக்டவுன்லாம் சும்மா ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். 5-5 பண்ணலாம், 5 கூட பண்ணணுங்கிறதுல 1-2 கூட பண்ணலாம், நேரம் கிடைக்கும் போது பண்ணலாம். ஒரு 5வது பண்ணினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது சொல்கிறோம், அவ்வளோதான். சார் இது கேட்கும்போது எனக்கு ஒரு ஒரு ஐடியா ஒன்று வருது. இப்போ இன்ஸ்டாகிராமில் இன்ஸ்டாகிராம் ஏதோ ஒரு ஆப்பில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு வீடியோவுக்கு மேலே அந்த இது கிளிக் பண்ணிங்கனாக்கா மேலே வந்து ஒரு அதாவது ஜம்பிள்டு வேர்ட்ஸில் கொடுத்துருப்பாங்க, இங்கிலீஷில் கொடுத்துருப்பாங்க, அதோட தமிழாக்கத்தை நம்ம வந்து கண்டுபிடிச்சி சொல்லணும். ஸோ அந்த மாதிரி ஒரு விளையாட்டு நீங்கள் இப்போ விளையாட்டு சொன்னதுனால எனக்கு அது ஒரு ஐடியா வந்தது. அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப் கிரியேட் பண்ணி நம்ம சமூகத்தில் இது பண்ணனாக்கா அவங்க அது ஜஸ்ட் ஒரு ஆப் மாதிரி தானே, அவங்க எடுத்து அதை பார்க்கும்போது அப்படியே படித்தா கூட நமக்கு அது ரெக்கார்ட் ஆகும். ஆ, பண்ணலாம். ஏற்கனவே இந்த மாதிரி தமிழ் விளையாட்டுகள் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா போய் பாருங்கள். நீச்சல்காரன்னு ஒருத்தர் இதை பண்ணிகிட்ருக்கிறார், ரொம்ப நல்லா பண்ணிகிட்டு இருக்கிறாரு, நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த மாதிரி தமிழ் விளையாட்டுகளுக்கெல்லாம் நீச்சல்காரன் .com. இவர் ஒரு இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கூட அங்கே கவர்மெண்ட் சைட்ஸ் பற்றிலாம் எழுதியிருந்தார், இதெல்லாம் போய் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இவர் நிறைய பண்ணிகிட்ருக்கிறாருங்க. இவரோட சைட் இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதோ தமிழ் புள்ளி, ஆப்ஸ் புள்ளி எல்லாம் இருக்கா, இதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா தமிழ்லயே நீங்க கேக்குற மாதிரி விளையாடு, ஆடு புலி ஆட்டம் தமிழ்ல சொல் புதிய, அது மூலமா நமக்கு இப்ப நம்ம வாய்ஸ் ரெக்கார்ட் பண்றோம்ல அதுக்கு உபயோகப்படுமான்னு கேக்குறேன். அந்த மாதிரி பண்ணி வந்து நேச்சுரல் வாய்ஸா இருக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க, அவ்வளவுதான். நீங்க சாதாரணமா எப்படி பேசுறீங்க, எப்படி உச்சரிக்கிறீங்களோ அது தப்பு, உச்சரிப்பு லேசா தப்பா இருந்தா கூட பரவாயில்ல, ஏன்னா நேச்சுரலா இருக்கணும். அப்பதான் பின்னாடி அதை மிஷின்ல நீங்க யூஸ் பண்ண முடியும். ரொம்ப என்ன சொல்றது, ஒரு தமிழ் அறிஞர் மாதிரி நம்ம பேசணுங்கிற எதிர்பார்ப்பு முசிலா காமன் வாய்ஸ்ல இல்லை. சாதாரணமாக நீங்கள் எப்படி தமிழ் வாசிப்பீங்களோ அப்படி வாசித்தா போதும், அதுக்காக அதை அப்படியே வச்சுருக்குறாங்க, அவ்வளோதான். இதை இதை நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இது அவுட் ஆஃப் டாபிக், இதையும் நீங்கள் போய் பார்க்கலாம் நீச்சல்காரன் .com. வேறு கேள்விகள் ஏதாவது இருக்கா யார? அப்போ இன்றைக்கி நீங்கள் உங்ககிட்ட வைக்கிற எதிர்பார்ப்பு டெலகிராமில் காமன் வாய்ஸ்னு ஒரு காமன் வாய்ஸ் தமிழ் அப்படின்னு ஒரு குரூப் இருக்குது, அந்த குரூப்பில் சேர்ந்துக்கோங்க. அந்த குரூப்பில் நிறைய ஆக்டிவிட்டி பண்ணுறாங்க. நான் அந்த குரூப்போட லிங்க் வேணால் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன், இந்த சேட்லேயே கூட அனுப்புகிறேன், காமன் வாய்ஸ் தமிழ். ஒரு நிமிஷங்க, நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா கூட தாராளமாக போதும். ஒரே ஒரு நிமிடம், அதை உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன், இந்த சேட்டில் அனுப்பிச்சி வைக்கிறேன். ஏன்னா இதில் தான் நீங்கள் எல்லோரும் கலந்துருக்கீங்கிறதுனால இந்த சேட்டில் அனுப்பிச்சி வைக்கிறேன். இந்த செஷன் முடிஞ்சோடனே இந்த சேட் போயிடும், அதனால் இதை பார்த்துக்கோங்க சரியா.
டெலகிராம் ஏற்கனவே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்கன்னா அதில் போய் காமன் வாய்ஸ் தமிழ்னு தேடுனா போதும். தமிழ் சிபி காமன் வாய்ஸ் அவ்வளோதான். இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் ஏற்கனவே ஒரு 80 பேர் இருக்கிறாங்க, தொடர்ச்சியாக இதில் கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களும் இதில் அவங்க அப்பப்போ அப்டேட்ஸ் கொடுப்பாங்க, எதுவும் சந்தேகனாலும் நீங்கள் அதில் அவங்கக்கிட்ட கேட்டுக்கலாம். சரி, அப்போ பண்ண ஆரம்பிச்சிடலாமா? இன்றைக்கி தயவுசெய்து அந்த குரூப்பில் சேருங்க. இன்றைக்கி கண்டிப்பாக இதில் உங்கள்கிட்ட வைக்கிற ரெக்வஸ்ட், நீங்கள் எத்தனை இப்போ நான் 5-1 பண்ணியிருக்கேன், இது வந்து பொதுவாக இருக்கும். இதில் நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க, லாகின் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ஓ நம்ம இவ்வளோ சாதிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தை அது கொடுக்கும். நான் லாகின் வச்சுருந்தேன், மறந்து போயிட்டேன் என்னோடது. அதனால் யார் யாரெல்லாம் முதல்ல இப்போ யார் யாரெல்லாம் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் போய் பார்க்கலாம். ஃபஸ்ட் ரேங்க் யார், செகண்ட் ரேங்க் யார், நிறைய நல்லா பண்ணியிருப்பாங்க. எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா, நீங்கள் தொடர்ச்சியாக 2-3 கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்கன்னா, உங்கள் லாகின்லாம் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இன்றைக்கி 1 வாங்கிட்டீங்க, இன்றைக்கி 2 வாங்கிட்டீங்க, இன்றைக்கி 3 வாங்கிட்டீங்க அப்படின்லாம் காட்டுவாங்க. அது நம்மளை நல்ல மோட்டிவேட் பண்ணும். ஒருவேளை நீங்கள் வேறு ஏதாவது லாங்குவேஜ் ஆட் பண்ணணுன்னா, இந்த ஒர்க்கில் பொதுக்குரலில் உங்கள் மொழி இல்லையா அப்படின்னா சேர்த்துக்கலாம். வேறு யாராவது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது சொல்கிறீங்க அப்படின்னா சரி. அப்போ நம்ம இந்த செஷன் முடிச்சுக்கலாமா? வேறு ஏதாவது கேள்விகள், ஏதாவது ஹெசிடேஷன், நான் இதை பண்ணுறதில்ல, நீங்கள் இவ்வளோ சொல்லிட்டீங்க இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் தயக்கம் இருக்குது, அப்படி யாராவது இருக்கீங்களா? முத்துராமலிங்கம், நான் சரவணவானந்தன் மீண்டும். அந்த நீங்கள் ஒரு கையை அந்த 100 குறிப்பிட்டீங்க, கலிபோர்னியாவில் ஒருவர் அந்த ஆபத்துகளை சொல்லுது, அந்த அதை நாங்கள் தமிழ் படுத்தி எடுக்க முடியும், அவ்வளோ ஒரு சின்ன சுருக்கமான கட்டுரை என்ன. நான் இப்போ இந்த வகுப்பு முடிஞ்சோடனே இப்போ நான் உங்களை கூப்பிடுறேன், நம்ம எனக்கு எந்த நூலுங்கிறது சொல்லுங்கள், நம்ம பேசலாம் கண்டிப்பாக. இல்லை அதில் நீங்கள் காட்டினீங்கள், அது மிஷின் லேர்னிங்கால உள்ள இதுவா ஆபத்து, ஆபத்து அதாவது இதை தமிழ் படுத்தி எடுக்கலாம். நம்ம மிஷின் லேர்னிங்னால நேச்சுரல் மோனோபோலி காட்டினது தானே? ஓ அது மோனோபோலிய. ஆமாம் அது இருக்க தான் செய்யுது. அடுத்தது இந்த நீங்கள் இந்த நாங்கள் எல்லாரும் சூம் சூம்னு தானே எல்லாரும் ஓடுறோம். இந்த நீங்கள் இந்த ஜிப்சி ரெண்டு சொன்னீங்கள் தானே, அதில் உள்ள வசதிகளையும் சுருக்கமாக இருக்கா சொல்லியிருந்தா? ஜிப்சி ஜூம் பயன்படுத்துகிறவங்க பயன்படுத்தலாம். ஜிப்சி வந்து ஒரு ஃப்ரீ டூல், ஃப்ரீ இப்போ நம்ம ஜிப்சியில் இருக்கிறது ஒரு ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ் டூல், இதுவும் யூஸ் பண்ணலாம். இதில் பெரிய இது என்னென்னா, இப்போ ஜூமோ இல்லை கூகுள் மீட்டோ உங்களோட லாகின் கண்டிப்பாக கேட்கும். லாகின் கேட்டாலே உங்களோட டேட்டா எடுக்கிறதுக்கு தான் அவங்க லாகின் கேட்குறாங்கங்கிறது மறைமுகமான ஒரு அர்த்தம். ஜிப்சி அப்படி பண்ணாது. நீங்கள் இப்போ இதில் லேப்டாப்லேருந்து கனெக்ட் ஆகிருக்கீங்கன்னா வெறும் ப்ரௌசர் போதும். சிஸ்டம்லேருந்து மொபைல்லேருந்து கனெக்ட் பண்ணுறவங்களுக்கு மட்டும் அந்த ஜிப்சி ஆப் இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்கும். நிறைய பேர் இதுலேயும் நிறைய பேர் கலந்துக்கலாம். ஜிப்சிலேயும் எல்லா வசதிகளுமே இருக்குது. ரெக்கார்டிங் ஆப்ஷன் அது ஜூமில் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் ஜிப்சிலேயும் பார்க்கலாம். ரெக்கார்டிங்லாம் இருக்கா? ஆ இருக்கு. அப்போ நீங்கள் அந்த தளத்தை போட முடியுமா? அந்த அல்லது என்ன மாதிரி நாங்கள் அதை முதல் அந்த தரவரக்க செய்கிறது? ஒன்றுமே பண்ண வேண்டாம். நீங்கள் நான் இப்போ நீங்கள் போயிட்டு meet.jitsi அப்படின்னு கொடுத்தாலே போதும். நீங்கள் எதையுமே தரவிறக்கம் எதுவுமே பண்ண வேண்டாம். இப்போ நான் இதுலேயும் பாருங்களேன், இதுலேயே வந்து செக்யூரிட்டி ஆப்ஷன்ஸ் இருக்கும், ஸ்டார்ட் ரெக்கார்டிங் இருக்கும், மியூட் எவ்ரி ஒன், நீங்கள் என்னென்னலாம் லைவ் ஸ்ட்ரீம் இருக்கும், யூடியூப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ பண்ணணும் அப்படின்னா அதெல்லாம் எல்லாமே பண்ணலாம். உங்களுக்கு வேற சந்தேகங்கள் இருந்தா கண்டிப்பா அதுல கேளுங்க. எனக்கு எப்படி தொடங்கணும்னு தெரியல அப்படின்னு கேட்டா கூட உங்களுக்கு கண்டிப்பா அதுல எல்லாரும் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதாவது இப்ப உடனடியாக ஒரு சேர்ந்த ஆக்கள் ஒரு 4 பேர் சேர்ந்துக்கிறாங்க. ஓ ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. வேறு ஏதாவது கேள்விகள் இருக்காங்க உங்களை? ஏன்னா இதுக்கப்புறமா வந்து உங்களோட கான்ட்ரிபியூஷன் நீங்கள் பங்களிக்கணுங்கிறது தான் எக்ஸ்பெக்டேஷன் காமன் வாய்ஸில். இது வந்து வழக்கமாக இருக்கிற நான் இன்றைக்கி ஒரு டாபிக் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செஷன் கண்டிப்பாக இல்லை. இந்த செஷன்லேருந்து நீங்கள் ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுக்க போகிறீங்க. ஒருவேளை நீங்கள் வேலை தேடுறவங்களாக இருந்தீங்களா, அதாவது நான் பொதுநலத்துலேயே ஒரு சுயநலமான ஒரு விஷயத்த சொல்கிறேன், ஒருவேளை நீங்கள் ஏதாவது வேலை தேடுறீங்க அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைலில் உங்களோட பயோடேட்டாவில் கண்டிப்பாக
உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் இல்லை உங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் டு ஐடி அப்படிங்கிறதுல நான் இந்த மாதிரி காமன் வாய்ஸ்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக குறிப்பிடுங்க. அது எல்லாருமே நல்ல விஷயமா பார்ப்பாங்க, குறிப்பாக நான் ஐடியிலேருந்து வரீங்க. அப்போது கண்டிப்பாக ஒரு இன்டர்வியூ போகிறீங்கன்னா என்ன கேட்பாங்க, நீங்கள் ஏன் ஐடிக்கு வரீங்க, மெக்கானிக்கல்லேருந்து சிவில்லேருந்து ட்ரிபிள்இலேருந்து ஏன் ஐடிக்கு வரீங்கன்னு கேட்பாங்க. இல்லை சார் எனக்கு ஐடியில் இன்ட்ரெஸ்ட், அது எல்லோரும் சொல்கிற பதில். இப்போ ஐடியில் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறதுக்கான ப்ரூஃப் என்ன, நான் இந்தந்த மாதிரியான ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்ஸ்லாம் நான் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன் அப்படி நீங்கள் சுயநலமாக இதை செஞ்சால் கூட செஞ்சுக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா அந்த சுயநலத்தில் ஒரு பப்ளிக் வெல்ஃபேர் ஒரு நல்ல விஷயம் கலந்துருக்கு. மற்றவங்களை அஃபெக்ட் பண்ணாத சுயநலம் ஒன்றும் தப்புன்னு சொல்ல முடியாதுல்ல. அதனால் அப்படி எடுத்துட்டால் கூட இது உங்களுக்கு ரொம்ப உங்களோட ப்ரொஃபைலை நல்லா கூட்டி காட்டும், நல்லா பண்ணுங்க. இந்த தொடராஜயங்களன் ஆமாம் ஆமாம் இப்போ என்கிட்ட ஸ்ரீனிவாசன் கேட்டிருக்கிறதே மாதத்துக்கு ஒரு தடவை இதை கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. மாதம் இல்லை, நீங்கள் ரெண்டு தடவை ஆக்குங்க. ஆ சரி, கண்டிப்பாக ஸ்ரீனிவாசன் டீ பேசுகிறேன், பேசிட்டு இது கண்டிப்பாக. ஆமாம், ஒரு இவ்வளோ நேரத்துக்கு ஆக்கிற நேரம் செலவுவாங்க, நாங்கள் பல பேரை நான் நினைச்சிட்டு வருவோம். நீங்கள் ஆ சரி சரிங்க ஐயா, சரிங்க சரி சரி. அப்போ ஸ்ரீனிவாசன் கலந்து கொள்றாரு இதில் தெரியலையே அவரு இன்னைக்கு, ஏன்னா அவரு என்னையே தான் பண்ண சொல்லியிருந்தாரு, வந்திருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். இல்ல முதல்ல பார்த்தேன், அவர்கிட்ட பேர் இருந்தது. ஓ சரி, இப்போ போயிட்டாராக்கு. ஆ இருக்கலாம், சரிங்க. அப்போ நம்ம இதோட முடிச்சுக்கலாமா? உடனே கூப்பிடுறேன்.